வெல்கம் டு வைரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? விஜய் சித்து பிளாக்ஸ் அவன் சேனல்ல தான் பார்க்க போறோம். ஸ்போர்ட்ஸ் டே எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, ரெஃப்ரி புரியுதா? உன்னை யாரும் அசிஸ்ட் பண்ண மறக்கறானா? ஆமாவா? ஏய், நான் தான் இப்ப மறக்கணும்னு. அவள்தான் இனி அதான் இப்பயே மறக்கிறேன். முதல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கான ஐடியா எங்க வந்து? சூர்யா டேம் தான் வந்தது. அவர் சொன்னாரா? ஆஹா, ஒரு நாள் இப்ப நம்ம வந்து அதிகமா ஷூட்டுக்கு வெளில போறோம், திரும்ப சிஸ்டம்லயே உட்காந்து வேலை செய்யறோம், ஆபீஸ்லயே தான் இருக்கும். பெரும்பாலும் எங்கேயாவது வெளில போனாலும் அங்கங்க போட்டு அங்கங்க மட்டை ஆயிடுறாங்க. சோ அதனால இவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் டே. இல்லனா இப்ப 1 இயர் செலிப்ரேஷன் அப்படின்னா எல்லாரும் வாங்கடா மூணார் போலாம், ஜாலியா ரெசார்ட் இருக்கும், அப்படி மஜாவா இருக்கலாம். ஒரு மாசம் உங்களை சரி பெருமைப்பட்டிருப்போம். நீ அப்படி வரியா? சரி, என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் கிளிக்க போறாரு இப்போ? என்ன முடிஞ்சா? ஓகே, எங்க சப்புங்க இவரை பார்த்தோன்னே ஸ்போர்ட்ஸ் டே வைக்கணும்ன்ற ஐடியாவே வந்து. நான் ஆளை பார்த்தா ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்காரு, இவரை பார்த்தா எப்படி உங்களுக்கு? அதனாலதான் இவரை பாருங்க, பச்சார் தண்டால எடுங்க, இங்க படுத்து எடுக்கிறேன். முதல் தண்டால் பொசிஷன் எப்படி? தண்டால் எடுக்கிற மாதிரியா இருக்கு, உடம்பு அங்கு மேலேயே தான் இருக்கு. நீ இப்படி எடுங்கடா, பிபி ஐயோ 50 எடுப்பாரு. நான்லாம் வாய் பேசிதான் இதுவே. இப்ப நீ என்ன பண்ணும்? தலைகீழ நின்னு தண்டால அங்க போட்டுக்கிட்டே வாரணும் சூரிய மாதிரி. இப்படி எடுக்கிற செருப்பாலையே அடிப்பாங்க போ. அந்த இடத்துக்கு போ. அவன் பண்ண பிறகுதான் நம்ம செய்யணும். புரியா? நடிப்பியா? இங்க இருந்து அடிச்சுக்கிட்டு அந்த போர்ட போய் தொட்டுட்டு அங்கேயே நிக்கலாம். ஆக்ஷன் 5000. உடனே ஒரு இம்பாக்ட் பிளேயர் இறக்கிறதுக்கு தான். இம்பாக்ட் பிளேயர் இருக்காங்களே சார், லெட்ஸ் வெல்கம் அவர் இம்பாக்ட் பிளேயர். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு இப்படி ஒரு பேண்ட் போட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஆய் போற பிளேயர் இங்க சிஎஸ்ங்க. சாரி சாரி சாரி, அவரு சிஎஸ் கூட்ட வரமாட்டாரு. 1848 செக் பண்ணு, குடிச்சிருக்கியா? நாளை காணுங்க. இல்ல இல்ல, இவனை எல்லாம் கேம் விளையாடும் போது அந்த போலீஸ்காரங்க மாதிரி இந்த ஊதரத்தை வச்சுதான் ஆரம்பிக்கணுங்க. குடிச்சிருக்கியா? அவ்வளவுதான். இந்த டீம்ல இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பர் வச்ச
என்ன கேம் தான் தெரியல. அடுத்த டைம் கேம் ஆடுவாங்களா ஆரம்பிச்சாங்களா போஸ்ட் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட கேம் தெரியும். உடைக்காம இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போனோம். ஆனா அவங்க கையில உடைக்க கூடாது, ஏன்னா அவங்க கைகளும் கட்டப்பட்டிருக்கும். அவங்க இடிச்சு 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 என் புள்ள இருக்கு கெட்ட வார்த்தை பேச இல்லன்னா பேசிருக்கேன். ஓகேவா, யாரு கேக்க போறீங்க? நீங்க வந்து டிஃபெண்டரா இருக்க போறீங்களா அட்டாக்கரா இருக்க போறீங்களா? உங்க டீம் கூட சேர்ந்து நீங்க முடிவு பண்ணி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பிரேக்ல என்ன குடிக்கலாம் தான் யோசிப்பாங்க இவனுங்களால. யார் டிஃபெண்டர் யார் அட்டாக்கர்னு கூட இவனுங்களுக்கு ஓகே. நீங்க தான் நினைக்கிறேன், தேங்க் யூ, தேங்க் யூ. நீங்க தான் வின்னு நினைக்கிறேன்டா. நாங்க வந்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்க தம்பிக்கு வாங்க. ஐயோ அவனை வேணாங்க சொல்லுங்க. அட்டாக்கர்னா என்ன தம்பி? அட்டாக்கர்னா அட்டாக்கர்னா ஆ வா தம்பி நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப அட்டாக்கரா டிஃபெண்டரா? போச்சு. அட்டாக்கர்னா அடிக்கிறவங்க, அதாவது பலூனை உடைக்கிறவங்க. டிஃபெண்டர்னா தடுக்கிறவங்க. நீங்க இப்ப டிஃபெண்டர்னா தடுக்கிறவங்களுக்கு போறீங்களா, அட்டாக்கர்னா உடைக்கிறவங்கள்ட்ட போறீங்களா? ஆனா தடுத்துட்டு உடைக்கிறதால நல்லது, உடைச்சிட்டு கூட தடுக்கலாம். ஆனா இப்ப அதான் டிஃபெண்டரா அட்டாக்கரா அப்படின்றது உன் கையில தான் இருக்கு. எப்படி டிஃபெண்டர் தடுக்கிறவங்க, அட்டாக்கர் உடைக்கிறவங்க? உனக்கு அட்டாக் பண்ணணுமா டிஃபெண்டர்? ஐயோ அட்டாக்கர் தான் கேட்டாங்க. உடைக்காம இந்த நாலு பேர் உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. யாருமே கைகளை யூஸ் பண்ணக்கூடாது. கைகளை யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே கேம் கட் பண்ணிட்டு ஆப்போனன்ட் டீம் வின்னு சொல்லுவாங்க.
நீ வாய் ஓபன் எனக்கு தெரியும். ஆபரேட் ஓகே சொல்றானே நீ வாய் வச்சு. ஓகே நம்ம தான சூரி தான். அப்ப உனக்கு இல்ல சப்பே. இன்னைக்கு ஒரு புக்கே. பாத்தீனா ஃபர்ஸ்ட் கேம்ன்றனால கேப்டன் நான் ரெஸ்ட் எடுக்கறேன். உங்களோட கேம் அனலைஸ் பண்ணப் போறேன். கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கானே. அது எங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து இப்ப ஓட்டு போட்டு கேப்டன் இல்லனா ஒத்துக்கலாம். நாங்க பாத்துக்கறோம். சரி பெரிய நம்ம அப்படின்றது யார் யார் வந்துக்கறீங்க? ரெஸ்ட் எடுக்கறாங்க. ஓகே நீ எலிமினேட்டர் ரா. இர்ஷத் கேப்டன் யார் யார் வந்துக்கறீங்க? இருக்கலாம் இருக்கலாம். ஓகே இனிமேல் நீ தான் கேப்டன். மைக்கேல் டேவர் கொடுத்துரு. இவன் கேம்ல இருக்கலாமா வேணாமா? அமைதியாங்க. ஓகே தம்பி உங்க டீம்ல இருந்து நாலு பேர் வரணும். யார் அந்த நாலு பேர்? டிபெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கான ஆள் தேவைப்படுது. ஓகே இவரு. ஓகே யாரு? இவன் என்ன எனக்கு 10,000 ஆல்ரெடி போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கேம் ஆரம்பிக்க ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சு பேனர் கட்டிறதுக்கு. அந்த கேப்ல போய் போட்டு வந்துட்டானுங்க ரெண்டு பேரும். அதனால தான் 108 இங்கே இருக்கேன் நான். நீ வேற இல்ல. ஐயோ அண்ணே. நாங்க வந்து சீர்கேலுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இனியாவது டான்ஸ் ஆடு. டிண்டா 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 கிட்டு. இல்ல உங்க கூட இன்னும் ரெண்டு பேர் வெட்டியாதான் இருக்காங்க. ஆமா அர்ச்சிட்டு கேம் வரணுமா? நீங்க ஆடுறது மட்டும் தான் உங்க வேலை. என்ஜாய் இந்த இனியாவது என்ஜாய். அவங்க ரெஃபரி நீங்க. அவ்வளவுதான். அப்பப்ப அவங்க இந்த இந்த ரோல்ல மாட்டுவாங்க. அப்படியே உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வேலைன்னா அந்த போர்டு கீழே போய் நில்லுங்க போங்க. கேம் ஸ்டார்ட் எப்ப விசில் அடிக்கிறனோ அப்ப நீங்க ஆட ஆரம்பிச்சிடணும். ஓகே ஓகே டிண்டாக் 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 டிண்டின் டிண்டாக் 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 டிண்டின் டிண்டாக் டிண்டாக் டிண்டின் டிண்டாக் 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 டிண்டின் டிண்டாக் டிண்டாக். ரெண்டு டீம் ரெடியா இருக்கீங்க? டிஃபெண்டர் டீம் எஸ் நான் போதோ. நீங்க உடைக்கிறவங்கடா அட்டாக்கர்ரா. அட்டாக்கர் டீம் எஸ் ரெடி சார். ஏய் தூசி வேணி கோப்ரா. அட்டாக்கர் டிஃபெண்டர்னு பேர் வச்சது அந்த அப்பதான். நீங்க தடுக்குறவங்க இனிமேல் உங்களுக்கு இப்படியே சொல்லிக்கிறேன். நீங்க தடுக்குறவங்க தடுக்குறவங்க டீம் உடைக்கிற டீம் எஸ். எனக்கு தெரியாது சார். என்ன போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓகே இது ட்ரையல்ஸ் கேமுக்கு போற வாங்க. ஆக்ஷன். சூரி ஓடிடு 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 சூரி. அரங்க ஓடாமா அங்க வச்சிட்டு இருக்காரு. இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓடி ஓடிடு ஓடிடு. அங்க ஒரு கேம் போயிட்டு நீங்க தனியா ஒரு கேம் விளையாண்டு ரெண்டு பேரும் அவர் தான் சார்.
எடிகி, நீங்க வந்து கை யூஸ் பண்ணதுனால நீங்க இந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆவீங்க. இப்போ உங்க டீம்ல ஆல்ரெடி இவரு இல்லீகல் ஆக்டிவிட்டில ஈடுபட்டு சார், ரெண்டு பேரும் இல்லீகல் ஆக்டிவிட்டில ஈடுபட்டீங்க. நீங்க உள்ள இறங்குறீங்க இப்போ உங்க டீம்ல இருந்து, அதான் அவருக்கு பதில வந்திருக்கு. இப்ப நீ என்ன பிளான், அதை என்ன சொல்ற, அவனை ஹெல்ப் பண்றான், கையை புடிச்சிட்டு நாங்க கை புடிச்சிக்கலாம்ல, கையில ஓடிச்சுக்கலாம், நாங்க இப்படி புடிச்சுக்கிட்டு அந்த சைடு ஃபுல்லா உள்ள குப்பையை பொறிக்கிறீங்க முதல்ல, ஏன்னா அங்க கேம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இங்க இருந்தா கேம் ஸ்டார்ட். போச்சு போச்சு போயிட்டாரு போயிட்டாரு. ஓகே டன். இப்ப டோட்டலா எத்தனை பலூன் இருக்குன்னு பார்த்தலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, 6 பலூன் இருக்கு மொத்தமா. இதுல வந்து 15 பலூன் இருந்தது. 9 பலூன், 9 பலூன் உடைச்சிருக்காங்க. ராத்திரி ரவுடி கட்டிக்க போறீங்க. அவங்க டீம் வந்து 96 சூரியன் பாரு. யாரு சூரியன் தானா? எப்படி இருந்தாலும் உங்க சைடு தான்டா. இப்படி என்ன நம்புங்க வாங்க. அதான் ரெஃபரி, நான் இப்ப ஏன் தெரியுமா இது போட்டிருக்கேன், அவங்க ஆளுங்கன்னு நம்ப வைக்கிறது. ஆனா உங்க ஆளுங்க சொன்னல அண்ணன், எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். சொல்லுங்க சார், என்ன என்ன இது? சூரி வந்தாரு அந்த. ஆமா ஆமா, 96 திருப்பி போட்டா அவரும் நிக்கிறாரு. 69 ஏமாத்தாரு நல்லவரு. அது வந்து போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது. நல்லா போய் அப்பாட்ட பத்தி வச்சு மரம் பாக்ஸிங் ஜெயிச்சிருக்கு மரம்.
என்னானாலும் இது மட்டும் விட்டுறாங்க. காட்டுக்கு வேட்டையாட போறோம் மாதிரி தலையில இதெல்லாம் யாரு கட்டி விட்டுருங்கன்னு சொல்லிருந்தா விட்டுருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயப்படாம போங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு பேர் இருக்கோம். இப்ப புலி பாயறதுக்கான நேரம் தான். கவட்டக்குள்ள பூந்து ஓடிடுவான். ரெடியா பேசும்போதே கஷ்டமா இருக்கு, திரும்ப ஏமாத்துறீங்க. இப்ப வேணுமா நம்ம டீமுக்கு? என்னைக்குமே நான் அந்த டீம் தான். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டீம்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான் தீபக் மட்டும்தான். தீபக்கு ரெண்டு பேர் கவர் பண்ணுங்க, ஓகேவா? இவனை ரெண்டு பேர் கவர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே தெரியல. தீபக்கு ரெண்டு பேர் கவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கப்பா. அதுதான் பிரச்சனை. கம்ப்ளைண்ட் யார்கிட்ட வரும்? கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்தாலும் அவனுக்கு தான் வீடியோ ப்ரூஃப் கட்டுறாங்க. அப்புறம் நம்மளால ஏமாத்தவே முடியாதுல்ல. நான் சொல்றத கேளு, நீங்க ரெண்டு பேரும் தீபக்க புடிங்க, ஓகேவா? நீ இவனை பாத்துக்கோ, மித்தவங்க எல்லாத்தையும் நீ ஒரு ஆளா கேப்டனா. எல்லாமே நான் சொன்னா கரெக்டா இருக்கும்டா. அவர் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு வாட்டி நம்ம அர்ஷத்தும் பிபியும் சேர்ந்து ஒண்ணு மட்டும் இது பண்ணிடுவானுங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒண்ணு, அப்புறம் அவங்க இருக்கிற சின்னாவும் இவனும் சேர்ந்து அந்த வரவனை கவர் பண்ணிடுவாங்க. வெளியில இருக்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், இர்ஷத் மட்டும்தான். அவனை ஒரு ஆளை எங்கேயாவது சுவத்துல வச்சு அணைச்சிட்டீங்கன்னா ஈஸியா எல்லா பலூனையும் உடைச்சிடலாம். ஓகேவா? நீங்க அங்கங்க கையை தெரியாம யூஸ் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்க எப்படி ஜெயிக்கிறது? நீங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லிட்டு போனவங்கட்ட அவங்க அங்க போய் நடந்து வர நடையே தெரிஞ்சிடும். என்ன தனியா போட்டு கொஞ்சம் சொல்லு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை சொல்லு. தீபக் தான் இருக்காரு, நீங்க ரெண்டு பேர் தடுத்துப்போம். சரி, சவுத் ஆஃப் தி பாக்ஸ் இருக்காரு, என்ன பண்றது? எனக்கு எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. உள்ள நீ உள்ள போனவன இப்ப டக்குன்னு மாத்தணும்னா கண்டுபிடிச்சிருவானுங்க. நீ உள்ள போயிட்டு என்னையே பாரு, அவனை கையில கொடுத்துட்டே இருப்பான். வேற யாராவது பாத்துட்டீங்கன்னா இப்படி என்னன்னா ரைட்டு, இப்படி என்னன்னா லெப்ட், அப்படி என்னன்னா கீழே. கட்சி வாயில வச்சு கம்பிட்டு அங்க போய் அவர் அவரே பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் ரெண்டுதான் இருக்கா? A few minutes later. Sorry, நம்ம ரீப்ளே பார்த்தோம். சூரியோட கேமரா டீம் தான் இது. நம்ம எவ்வளவு நாங்க எவ்வளவோ இது பண்ண ட்ரை பண்ணோம், எங்களால முடியல. சூரிய டீம் வச்சிருக்காங்க வீடியோ. அந்த கார்னருக்கு அதே கார்னர் போங்க. ஓகே, क्वेश्चन போய்டுங்க. நான் தான் வாட்டர் கண்ணா எத்துனே ப
சும்மா கிடையாது, கொரியன் குழந்தை இப்போ பத்தியா? ஆமா, இப்ப நான் ரெடின்னு விசில் அடிப்பேன், அவன் என்ன பண்ணுவான், உங்களால அங்கேயும் தப்பிச்சு இங்க வந்துருவான். அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கு அப்புறம் தான் உன்னோட அட்டாக் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் உன்ன பதுக்கி வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த கேம்ல ஜெயிச்சது சுடுகாட்டு சூப்பர். அவங்க ஜெயிச்சாங்க. ஒரு பிளேயர் எப்படியாடா கஷ்டப்படுத்துவீங்க? எந்திரிங்க எந்திரிங்க சார், எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். நீ எவ்வளவு காசுவாங்க? ஒரு பிளேயர் எப்படியாடா அசிங்கப்படுத்துவீங்க? போங்கடா, போய் போது பொசிஷன் போங்கடா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? போங்கடா, எனக்கு தெரியும் காசு வாங்க. போங்க போங்க, இடத்துக்கு போங்க. இந்த கேம் சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன பசங்க விளையாண்டா நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா அவரு நல்லா ஐடியா தான் கொடுத்தாரு. ஆனா அந்த ஐடியாவை அப்படியே அங்க சொல்லிட்டாரு. அதான் அதான் பிரச்சனை. அப்படியே இது பண்ணிருந்தா இங்க இல்ல, இவரு யாரையா தடுத்தா பரவாயில்ல. அங்க அந்த பலூன் வச்சிருக்கவங்க எல்லாரும் போய் அவரை போட்டு அமுக்க அமுக்கு அமுக்கி முக்குள்ள தள்ளிட்டாங்க. இவர் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் சார், நான் இப்படி இப்படி பண்ணுவேன், இப்படி இப்படி பண்ணுவேன். அவங்க சைட்ல ரெண்டு பேரும் நல்ல பல்கா ரெண்டு பேர் இருக்கனால உண்மையிலேயே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தள்ளிதான் பார்த்தாங்க, தள்ள முடியல. அது இல்லாம விளையாடுவாங்களா, தடுக்க பார்ப்பாங்களா, இல்ல இவரு முடிஞ்ச உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? இவரு போனாலும் அதேதான் நடந்திருப்பாரு. ஐயோ, அவங்களே ஏதாவது ஐடியா போட்டிருந்தா கூட ஏதோ கொஞ்சமாவது பலூன் இல்ல, இவங்க ஆளு அவங்க நின்னுட்டாங்க ஓடணும். அந்த பலூன் வச்சிருக்காரு, ஓடாம அங்கேயே நிக்க போய் தான் உடைச்சிட்டாங்க. இவங்க ஒரு ஆள் செட் பண்ணாங்க, அதை குழப்பி விட்டு தானே மாத்தி விட்டாரு. ஆமா ஆமா, இவரு அங்கதான் சப்போர்ட் பண்றாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.